ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுங்க இதுதாங்க, சிறுகீரை இருக்குது இல்லைங்களா, அந்த சிறுகீரை தண்டு எடுத்துக்கலாம். இது வந்து பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம், கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பூண்டு, கொஞ்சம் பூண்டு, ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு உளிச்சு எடுத்துக்கலாம். ஜீரகம், அப்புறம் கறிவேப்பிள்ளை, மிளகுத்தூள் தூள் வந்து அப்படியே பவுடர் பண்ணிக்கலாம். அப்புறம் உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு, நல்லெண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கணுங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த வெங்காயம், பூண்டு, சீரகம், கறிவேப்பிலையும் அது ஃபுல்லாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது ஃபுல்லாக நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். எடுத்துகிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம அடுப்பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கணும். இப்போ நம்ம அந்த சிறுகீரை தண்டு இருக்குது இல்லைங்களா, அது ரொம்ப சத்து உடம்புக்கு. அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், குக்கரில் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்குவாங்க. அந்த சிறுகீரை தண்டை நல்லா சுத்தமாக மண் இல்லாமல் கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சோம் இல்லைங்களா பேஸ்ட்டு, வெங்காயம், பூண்டு, ஜீரகம், கருவேப்பிலை, அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா அந்த தண்டு முழுகிற அளவுக்கு நல்லா ஒரு சொம்பு தண்ணி விட்டுருங்க. தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இதுக்கு வந்து மிளகாலாம் நீங்கள் சேர்த்தக்கூடாது, கொஞ்சமாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு மட்டும் லைட்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இதுக்கு வந்து காரங்கிறது நம்ம மிளகுத்தூள் தான் போடணும். இது வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நம்ம வந்து இது போல் நம்ம வந்து அந்த சிறு கீரையை வந்து நம்ம எடுத்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்திடுவோம். இந்த தண்டை செஞ்சு சாப்பிடும்போது வெயிட் லாஸ் நல்லா, உங்களுக்கு அந்த வெயிட் லாஸ் குறையும் போது சுகர் லெவல் நல்லா குறையும். இது வந்து நல்லா சூப் மாதிரி நீங்கள் காலையில் 11 மணிக்கு குடிக்கலாம். ஈவினிங் குடிக்கும்போது நல்லா ஒரு கப்பு நல்லா குடிச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு சுகர் லெவல் குறையும். அதே போல் வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க நீங்கள் இந்த சிறுகீரை தண்டு, அதே போல் இந்த மணத்தக்காளி கீரை தண்டு, முருங்கைக்கீரை இருக்குது இல்லைங்களா அந்த இதோட தண்டு, இதெல்லாம் நம்ம இது பண்ணும்போது நல்லா தான் இருக்கும். இப்போ நல்லா 3 விசில் நல்லா விட்டு எடுத்துட்டேன். எடுத்துட்டு இப்போ நல்லா ஏர் போன பிறகு நல்லா இப்படி அதை கரண்டியாலே நல்லா அந்த தண்டை வந்து நல்லா மசிச்சு விட்டுருங்க. மசிச்சு விட்ட பிறகு நீங்கள் அதை வந்து நல்லா நம்ம ஒரு வடிகட்டியில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா அந்த சக்கை இல்லாமல் நல்லா வெறும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம பாருங்கள் நல்லா மசிஞ்சிருச்சு. 3 விசில் விட்டிங்கன்னா இது போல் நல்லா மசிஞ்சிரும். பாருங்கள் நல்லா இது போல் ஃபில்டர் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் நல்லா இப்படி ஃபில்டர் பண்ணினீங்கன்னா ஃபுல்லாக வடிஞ்சிரும். இது வந்து நல்லா உங்களுக்கு சுகருக்கு நல்லா வந்து உங்களுக்கு நல்லா இதாக இருக்கும். இது போல் நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது நல்லா உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் குறையும். வெயிட்டு குறையும் போது உங்களுக்கு சுகர் லெவல் நல்லா குறையும். அதே போல் உடம்பு வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் கை கால் வலியாக இருக்கிறவங்களே இது போல் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக உடம்பு உங்களுக்கு நல்லா ரிலீஃப் ஆகி உடம்பு நல்லா இருக்கும். இது போல் சூப் மிளகு நம்ம சேர்த்து குடிக்கும்போது நமக்கு வந்து இந்த காய்ச்சல் ப்ராப்ளம், தலைவலி, உடம்பு இந்த மாதிரி தொந்தரவுல எதுவுமே வராதுங்க. இப்போ நம்ம பாருங்கள் மீன் நல்லா வடிகட்டிட்டு இப்போ பாருங்கள் செம்ம டேஸ்டியான, நமக்கு வந்து சுகர் லெவல் குறையிற அளவுக்கும் நமக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு யூஸ் ஆக நமக்கு வந்து சிறுகீரை தண்டு சூப் ரெடி. டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன், சூப்பராக இருக்குதுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே போல் சிறுகீரை தண்டு சூப்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். அதுவும் இது நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் சூப் மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.